அனைவருக்கும் வணக்கம். ஜப்பானியர்கள் நேர முகாமைத்துவத்தில் உலக பிரசித்தி வாய்ந்தவர்கள். இதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்களுடைய ஆரம்ப கைத்தொழில் துறையாக நெசவுத்துறையே விளங்கியது. இதன் காரணமாக நெசவு தறிகளை இயக்குவதற்கு அங்கே பல நூறு பேர் ஒரே நேரத்தில் சமூகமளித்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. இதனை அதன் உரிமையாளர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக அவர்கள் நேர முகாமைத்துவத்தை பின்பற்ற கற்றுக்கொண்டனர். இதே போன்றதொரு நிலையே ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் காணப்பட்டன. அவையும் கைத்தொழில் நாடுகளாகும். அங்கே மேலும் இன்னும் ஒரு காரணமும் உண்டு. அந்நாடுகள் பொதுவாக குளிரான பிரதேசங்களில் காணப்படும் நாடுகளாகும். இதன் காரணமாக அவர்களுக்கு வேலை செய்வதற்கான நேரம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே குறுகிய நேரத்தில் குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடிப்பது மிகவும் அவசியமாக காணப்பட்டது. இதன் காரணமாக அவர்களும் சிறப்பான நேர முகாமைத்துவத்தினை கற்றுக்கொண்டனர். அது அவர்களது வாழ்வு சிறக்கவும் அவர்கள் அபிவிருத்தி அடையவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரை அவை விவசாய நாடுகளாகவே காணப்படுகின்றன. அவ்வாறு அதிகளவில் உள்ள விவசாய நாடுகளில் விவசாயம் செய்வதற்கு பருவகாலங்கள் அவசியமெனினும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் சமூகமளித்திருக்க வேண்டியது பெரும்பாலும் தேவைப்பாடாக இருக்கவில்லை. குறிப்பாக தனிநபர்கள் விவசாயம் செய்கின்ற போது அவர்கள் தாம் விரும்பிய நேரத்திற்கே தமது தொழிலுக்கு சென்று வரக்கூடியதாக இருந்தது. அதனை விட ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் உணவுகள் பெரும்பாலும் இயற்கையிலிருந்தே நேரடியாக பெறப்பட்டன. அதாவது காடுகள் மலைகள் போன்ற இடங்களிலிருந்தே பெறப்பட்டன. இதன் காரணமாக அவர்கள் தமக்கு விரும்பிய நேரத்தில் சென்று உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதிலிருந்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் அவசியமானது என்பது உணரப்படுகின்றது. அதனை நாமும் உணர்ந்து நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். காணொளி தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும். காணொளியை விரும்பியிருப்பின் லைக் செய்யவும். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.